இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆதன்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நடிகர்களுக்கும் மற்ற தொழில இருக்கவங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் கேட்டீங்கன்னா, நடிகர்களை தாங்க எப்பவுமே நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. சினிமா நட்சத்திரங்கள். கனவு உலகத்துல வந்தாவே எல்லாத்துக்குமே ஒரு விதமான லைம் லைட் வந்துடும். எங்க இருந்தாலும் அவங்க வாழ்க்கை ஓஹோன்னு சில நாட்கள்லயே மாறிடும். பல உதாரணங்கள் உங்களுக்கே தெரியும். ஆனா இந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடி யார் யார் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம சூப்பர் ஸ்டார் எடுத்தோம்னா ஆமா, அவர் கர்நாடகால கண்டக்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே பாலிவுட் பக்கம் போனோம்னா ஷாருக் கான், அவர் ஸ்டேஜ்ல ஏறதுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாரு பல நடிகர்களுக்கு. இன்னைக்கு அவர் கூட ஸ்டேஜில் நிக்கிறதுக்கு பல நடிகர்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச முகங்களுக்கு பின்னாடி இருக்கிற தெரியாத பின்னணிகளை இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். முதல்ல பரிணிதி சோப்ரா, பாலிவுட்டோட ஹன்சிகான் இவங்களை சொல்லலாம். உள்ள வரும்போது முக்கியமான ஒரு விஷயம் இவங்க மேல பயங்கர பிரஷர் கொடுத்துட்டு இருந்துச்சு. அது பிரியங்கா சோப்ராவோட ஒன்னு விட்ட தங்கச்சி அப்படின்ற ஒரு பட்டம். அதுக்கப்புறம் இவங்க திறமையால பல படங்கள்ல பட்டையை கிளப்பியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு லைம் லைட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்க, பயங்கர ஃபேமஸா இருக்கிற யஷ்ராஜ் பிலிம்ஸ்ல மார்க்கெட்டிங் இன்டர்னா இருந்தாங்க. ரொம்ப காலம் அந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்து பல விஷயங்கள் சாதிச்சதுக்கு அப்புறம் தான் நடிப்புக்குள்ள வந்தாங்க. இப்போ நடிப்பிலையும் பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. சோனம் கபூருக்கு என்னதான் அவங்க அப்பாவோட ஒரு பயங்கரமான சப்போர்ட் இருக்குன்னு சொன்னாலும், உள்ள வந்த உடனே முதல்ல இண்டஸ்ட்ரியை நாம கத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச முதல் வேலை பிளாக் படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணதுங்க. சஞ்சய் லீலா பன்சாலி அப்பவே சொன்னாரு, உனக்கு பயங்கரமான ஒரு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம 15 வயசுலயே சோனம் கபூர் ஒரு ஹோட்டல்ல வெயிட்ரஸா ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்ப முடியுதா என்ன? சோனாக்ஷி சின்ஹா முதல் முறையா தபங் படத்துல சல்மான் கூட ஜோடி சேர்ந்து, அதிலிருந்து அவங்க கிராஃப் ஏறுமுகமா தான் இருக்கு. ஆனா நடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க காஸ்டியூம் டிசைனரா ஒர்க் பண்ணாங்க. மேரே தில் லேகே தேகோன்ற ஒரு படத்துல 2005வது வருஷம் காஸ்டியூம் டிசைனரா அவங்களோட வாழ்க்கையை துவங்கினாங்க. அதுக்கப்புறம் வெள்ளாவில வெளுத்து வச்ச நம்ம தப்சி பண்ணு, இவங்களுக்கும் நம்ம தமிழகத்துக்கும் பயங்கரமான ஒரு ஒற்றுமை இருக்கு. ஏன்னா எப்படி நம்ம தமிழகத்துல கிட்டத்தட்ட ஒரு 70% இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸா இருக்கமோ, அதே மாதிரிதான் இவங்களும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆப் டெவலப் பண்ணி அந்த ஆப்ப சக்சஸ்ஃபுல்லா வித்து காமிச்சுட்டு அப்புறம் தான் நடிப்புக்கு வந்திருக்காங்க. ஏங்க நடிப்புக்கு வந்தீங்கன்னா, என்னோட பேஷன், அதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லியும் முடிச்சிருக்காங்க. ஸ்மிருதி இரானி அரசியல் வட்டத்துல தற்போதைக்கு இவங்களுடைய பெயர் பயங்கரமான அதிர்வலைகளை உண்டாக்கிட்டு இருக்கு. ராகுல் காந்தியவே தோக்கடிச்சவங்கன்னு சொல்லி எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை டிவியில இருந்து ஆரம்பிச்சதுன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கியூங்கி சாஸ் பி கபி பாகுதி அப்படின்ற அந்த ஒரு சீரியலுக்கு முன்னாடி மெக்டோனல்ட்ஸ்ல இவங்க ஒரு வெயிட்ரஸாவும் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அன்றும் இன்றும் என்றும் நம்ம சாக்லேட் பாயான மாதவன், மாதவன் அலைப்பாய்தே படத்துக்கு முன்னாடி டிவி சீரியல்கள்ல தலை காமிச்சிருந்தாரு. ஆனா தமிழ்ல கிடையாது, பாலிவுட்ல. அதுக்கு முன்னாடி அவர் செஞ்சிட்டு இருந்த வேலைன்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் ஸ்பீக்கிங் பத்தியும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்குற ஒரு ட்ரெயினராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. கரெக்டா சொல்லணும்னா மின்னலே படத்துல அவருக்கு என்ன வேலையோ அதுதான் ஒரிஜினலாவும் செஞ்சிட்டு இருந்தாருங்க மாதவன். இன்னைக்கு ஊர்ல இருக்கிற விளம்பர ஏஜென்சில பல பேர் யோசிச்சுட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, ரன்வீர் சிங்கை வச்சு நாம எப்படியாச்சும் ஒரு ஆட் எடுத்துடணும் அப்படின்றது. ஆனா நடிக்க வர்றதுக்கு முன்னாடி ரன்வீர் சிங் செஞ்சிட்டு இருந்ததும் அதே வேலை தாங்க. ஓஎன்எம், ஜே வால்டர் தாம்சன் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள்ல காப்பி ரைட்டரா ஒர்க் பண்ணிருக்காரு ரன்வீர் சிங். ஆனா இன்னைக்கு அவரை வச்சு எவ்வளவு ஆட்ஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம், என்ன ஒரு சேஞ்ச் ஓவர்ல. பாலிவுட் நட்சத்திரங்களையே டிராமாட்டிக்கான ஒரு கதை அப்படின்னு சொன்னா இவருக்கு சொல்லலாம், நவாசுதீன் சித்திக்கி. முதல்ல வந்து டெல்லிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பார்மசில கெமிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம டெல்லி வந்தோடனே ஏதாவது ஒரு வேலை செஞ்சு ஆகணும்னு சொல்லி கிடைச்ச வேலையான வாட்ச்மேன் வேலையும் விடாம செஞ்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் டிராமா குரூப்ல வந்து இன்னைக்கு அவரோட படங்கள் ஒவ்வொன்றும் நின்னு பேசுதுங்க. கில்லாடி குமாரா பாலிவுட்டுக்கே தெரிஞ்சவர் அக்ஷய்குமார். ஆனா இந்த ஒரு கில்லாடி சினிமால கில்லாடித்தனத்தை காட்டுறதுக்கு முன்னாடி சமையல்லையும் காட்டியிருக்காருங்க. பேங்காக்ல ஒரு ஹோட்டல்ல ஷெஃபா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு நம்ம அக்ஷய்குமார். அதுக்கப்புறம் சினிமா ஆசை வந்ததன் காரணமாக அங்கிருந்து கிளம்பி மும்பை வந்து மும்பையில இப்போதைக்கு கலக்கிக்கிட்டு இருக்காரு. அர்ஷத் வர்சி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இந்த ஒரு பேர் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே நீங்க யோசிக்கலாம். ஆனா இவர் நடிச்ச பல படங்கள் தமிழ்ல நீங்க பாத்திருக்கீங்க. மனிதன், முன்னாபா எம்பிபிஎஸ், அதுக்கப்புறமா வசூல் ராஜ் எம்பிபிஎஸா மாறிச்சு, ஜாலி எல்எல்பி மனிதனா மாறிச்சு, எல்லா படங்கள்லயும் இவர் முக்கியமான ரோல்கள்ல வந்திருக்காரு. சிம்பிளா சொல்லணும்னா வசூல் ராஜ் எம்பிபிஎஸ்ல பிரபு பன்னார்ல ஒரு கேரக்டர், அதோட ஒரிஜினல் அர்ஷத் வர்சி நடிச்சதுங்க. இவ்ளோ இருந்தும் அவரோட ஆரம்பம் அப்படிங்கிறது வீட்டுக்கு வீடு போய் சோப்பு சீப்பு கண்ணாடி விற்கிற ஒரு காஸ்மெட்டிக் சேல்ஸ்மேனா தான் துவங்கி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு போட்டோ லேப்ல வேலை கிடைச்சு அதுக்கப்புறம் தான் பாலிவுட் இவருக்காக கதவை திறந்திருக்கு. த்ரீ இடியட்ஸ்ல பொமான் இரானி என்ன செஞ்சிருந்தாரோ அதை அச்சு பிசுறாம அப்படியே தமிழுக்கு கொண்டு வந்தாரு சத்யராஜ். நண்பன் படத்துல அவரை வைரஸா பார்த்தோம். ஆனா ஏன் அப்படி நடிச்சீங்கன்னு கேட்கும்போது அவரோட நடிப்பு சூப்பர்பா இருந்துச்சு, அந்த கேரக்டருக்கு அவர் ஜஸ்டிஸ் பண்ணியிருந்தாருன்னு சொல்லி சத்யராஜ் சொல்லியிருந்தார்.
பொம்மன் இரானி இன்னைக்கு மும்பையில தாஜ்மஹல் பேலஸ் ஹோட்டலுக்குள்ள போனாருன்னா அவருக்காக பல பேர் அவர் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல அதே ஹோட்டல்ல ரூம் சர்வீஸ் பாயா பொம்மன் இரானி வர்க் பண்ணிருக்காருங்க. ஒரு MBA டிகிரி வாங்கியாச்சு, ஆனா ஆசை முழுக்க இருக்கிறது சினிமா எடுக்கணுங்கிறதுல, என்ன செய்யலாம், சரி இப்போதைக்கு ஒரு வேலைக்கு சேருவோமேன்னு சொல்லி மணிரத்னம் அவர்கள் முதல்ல செஞ்ச வேலைன்னு கேட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட். படிச்சதுக்காக ஏதோ ஒன்று செய்வோம்னு செஞ்சிருக்கார். ஆனா அதுக்கப்புறம் அவரோட படங்களை இன்னைக்கு பல பேர் படிச்சுக்கிட்டு இருக்கோம் சார். தர்மேந்திரா அவர்கள் சினிமா உலகத்துல கலக்கிறதுக்கு முன்னாடி அவர் செஞ்சிட்டு இருந்த வேலைன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கன் ட்ரில்லிங் கம்பெனியில போர் போடுற வேலை தாங்க. ஹிந்தியிலிருந்து தமிழுக்கு ரஜினி அவர்கள் தீ படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ஹார்பர்ல ஒரு லேபரரா நடிச்சிருப்பாருங்க. ஹிந்தியில அதே படத்தை அமிதாப் பச்சன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க, அதுதான் தமிழ்ல ரீமேக் ஆச்சு. ஆனா உண்மையிலேயே அமிதாப் பச்சன் படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி அதே வேலையில தாங்க இருந்தாரு. பாலிவுட்டோட வைரமுத்துன்னு சொன்னா குல்சார் அவர்களை சொல்லலாம். ராவணனுக்கு தமிழ்ல வைரமுத்து வரிகள் எழுத, ஹிந்தியில குல்சார் எழுத, ரெண்டு பேர்த்துக்குள்ளயும் அப்படி ஒரு போட்டி இருந்துச்சுன்னு சொல்லணும். ஆனா இந்த மாதிரி பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி குல்சார் அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு, மும்பையில ஒரு கராஜ்ல காருக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை, அது மட்டும் இல்லாம ஆக்சிடென்ட் ஆன கார்களுக்கு டென்ட் எடுக்கிற வேலையும் பார்த்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு குல்சாரோட வரிகள் பல பேர்த்தோட வாழ்க்கையிலையும் பல சினிமாக்களுக்கும் வண்ணம் பூசிட்டு இருக்கு. ஆனா ஒரு காலத்துல அதையே அவர் வேலையா பார்த்துட்டு இருந்தாருன்னா நம்ப முடியுதா என்ன? இந்த லிஸ்ட் இப்போதைக்கு முடியாதுங்க, இன்னும் போயிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். மறக்காம ஆதன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.